जय गुरुदेव तेलिव गुरुविन तिरुमेनी कांडल तेलिव गुरुविन तिरुनामं सेप्पल तेलिव गुरुविन तिरुवार्ते केटल तेलिव गुरुवुरु सिंदित्तल दाने सेविक्क विरुंदाग सिंदैक्क मरुंदाग दिनं वोरु ज्ञानं इन्र तलयाय उल्लुनर्ची एनुं तलैप्पिल गुरुदेवर अरुलियदु பயம் என்பது கடந்த காலத்தின் நினைவு பதிவு மற்றும் நிகழ்காலத்தின் எதிர்கால பிரதிபலிப்பு. மக்கள் பயத்தை மறுக்கும்போது தன்முனைப்புடையவர்களாகிறார்கள். பயத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ளும்போது பயத்தை மீறிச் செல்கிறார்கள், சுதந்திரம் அடைகிறார்கள். மிகவும் குழப்பத்தில் இருந்தாலோ அல்லது மிகவும் சீராக இருக்கும்போதோ பயம் என்பதே முற்றிலும் இருக்காது. பயம் என்பது முட்டாளிடமும் முனிவர்களிடமும் இருக்காது. முட்டாளாகவும் இல்லாது முனிவராகவும் இல்லாது இடையில் நிலையில் உள்ளவர்களுக்கு பயம் உள்ளது. பயம் என்பது தலையாய உள்ளுணர்ச்சி. உலகத்தின் ஒழுங்கை காப்பாற்ற அது அவசியம். மரண பயம்தான் வாழ்க்கையை காப்பாற்றுகிறது. தவறு பற்றிய பயம் சரியானவற்றை செய்ய வைக்கிறது. வியாதி பயம் சுத்தமாக இருக்கச் செய்கிறது. துன்பத்தில் பயம் நம்மை நேர்மையாக நடக்கச் செய்கிறது. ஒரு துளி பயம் எல்லாம் லகுவாக நடக்க தேவை. குழந்தையிடம் கொஞ்சம் பயம் இருப்பதால் நடக்கும்போது ஜாக்கிரதையுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறது. பயம் என்பது அன்பு தலைகீழாக மாறியிருப்பது. அன்பிற்கு கொடுக்கும் விளக்கங்கள் பயத்திற்கும் பொருந்தும். ஒரு குழந்தை தாயை பற்றி கொண்டிருப்பது அன்பினால் அல்லது பயத்தினால் எனலாம். இந்த பயம் என்ற உள்ளுணர்ச்சியை தெய்வீக அன்பு மூலம் முற்றிலும் மாற்றிவிடலாம். பயத்தை முற்றிலும் நீக்கிவிட முயற்சிக்க வேண்டாம். தியானம் செய்ய வேண்டும். அப்போது நாம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லது நாம் விசேஷமான ஒருவருக்கு சொந்தம் என்று அறிந்து கொள்ளலாம். இந்த ஞானம்தான் பயத்தை போக்கி சந்தோஷமான வாழ்வை தரும். குருதேவரின் இந்த ஞானத்தின் மூலம் அவரின் சாநித்தியத்தை உணர்ந்து மகிழ்வோம், மற்றவர்களையும் மகிழ்விப்போம். ஜெய் குருதேவ்.